இன்றைய நிகழ்ச்சியில் தேசியவாதி ஹன்சா ஜீவராஜ் மேத்தா அவர்களை நினைவு கூறுவோம். இவர் குஜராத்தின் சூரத்தில் 1897 ஆண்டு ஜூலை மாதம் 3 பிறந்தார். ஒத்துழையாமை இயக்கத்திலும் சுதேசி இயக்கத்திலும் இவர் கலந்து கொண்டார். 1932 அவர் கைது செய்யப்பட்டார். ஹன்சா ஜீவராஜ் மேத்தா அவர்கள் பரோடா கல்லூரியில் தத்துவ படிப்பை படித்தார். பிறகு பத்திரிகையியல் மற்றும் சமூகவியல் படிப்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்றார். இவர் லண்டனில் இருந்தபோது 1920 சரோஜினி நாயுடு அவர்களை சந்தித்தார். சரோஜினி நாயுடு அவர்களே பின்னாளில் மகாத்மா காந்தியடிகளிடமும் இவரை அறிமுகம் செய்து வைத்தார். இந்திய பெண்கள் விடுதலை இயக்கத்திலும் சரோஜினி நாயுடு அவர்களே ஹன்சா ஜீவராஜ் மேத்தா அவர்களை இணைத்தார். 1937 பம்பாய் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலமாக மேத்தா அவர்களது அரசியல் வாழ்க்கை தொடங்கியது. அந்த சட்டசபையில் அப்போதிலிருந்து 1949 வரை இவர் தொடர்ந்து உறுப்பினராக இருந்தார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் மேத்தா அகில இந்திய பெண்கள் மாநாடு அமைப்புடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அதனுடைய தலைவராகவும் 1946 இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தலைவராக இருந்தபொழுது இந்திய பெண்களுக்கான உரிமை மற்றும் கடமைகளுக்கான அறிக்கை ஒன்றை தயாரித்தார். அந்த அறிக்கை பாலின உரிமைகளையும் பாலின சமத்துவத்தையும் சிவில் உரிமைகளையும் கோரியது. 1946 பெண்களின் அந்தஸ்து குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் துணைக்குழு ஒன்றிலும் இவர் உறுப்பினராக செயல்பட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் அகில உலக மனித உரிமை குழுவின் பிரகடனம் தயாரித்த எலினா ரூல்ஸ் என்கிற அமைப்பின் உப தலைவராகவும் மேத்தா விளங்கினார். மும்பை ஸ்ரீமதி நத்திபாய் தாமோதர் தாக்கரே பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக மேத்தா பதவி வகித்ததன் மூலம் இந்தியாவின் முதல் பெண் துணைவேந்தரானார். பம்பாயிலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு இவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த அவையில் பெண் உரிமை, பொது சிவில் சட்டம், ஒதுக்கீடுகள் தொடர்பாக நடந்த விவாதங்களில் இவர் பங்கேற்றார். ஐநா சபையின் பெண்கள் உரிமை அமைப்பினுடைய இந்திய உறுப்பினராக செயல்பட்டார். அகில உலக மனித உரிமை பிரகடனத்தினுடைய முதல் அம்சம் உருவாவதற்கு இவர் முக்கியமான பங்கேற்பை செய்தார். பிறக்கின்ற ஆண்கள் அனைவரும் சுதந்திரத்துடனும் சமத்துவத்துடனும் பிறக்கிறார்கள் என்கின்ற தொடரை, பிறக்கின்ற மனித உயிர்கள் அனைத்தும் சுதந்திரத்துடனும் சமத்துவத்துடனும் பிறக்கின்றன என்று மாற்றச் செய்ததில் இவர் பங்கு அதிகம். இந்திய அரசாங்கம் 1959 ஹன்சா ஜீவராஜ் மேத்தாவுக்கு பத்மபூஷன் விருதை அளித்து கௌரவித்தது. 1995 ஏப்ரல் மாதம் 4 இவர் அமரரானார். இந்தியாவின் மாபெரும் மகளுக்கு நம் வணக்கத்தை செலுத்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தேசியவாதி மௌலானா ஹபீபுர் ரஹ்மான் லூதியான்வி அவர்களையும் நினைவு கூறுவோம். அவர் இதே ஜூலை மாதம் 3 1892 பஞ்சாப் லூதியானாவில் பிறந்தார். அவர் கிலாஃபத் இயக்கத்திலும் ஒத்துழையாமை இயக்கத்திலும் பங்கேற்றார். பிரிட்டிஷாருக்கு எதிராக மக்களை கிளர்ந்து எழச் செய்யும் பேச்சுக்களை அவர் தொடர்ந்து பேசியமைக்காக கைது செய்யப்பட்டார். பலமுறை அவர் சிறைப்படுத்தப்பட்டார். நாட்டின் பல சிறைகளில் அவர் கிட்டத்தட்ட 14 கழித்தார். ரஹமான் லூதியான்வி அவர்கள் சுதந்திர போராட்ட குடும்பத்தில் பிறந்தவர். அவரது தாத்தா ஷா அப்துல் காதர் லூதியான்வி 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டவர்களுள் ஒருவர். அவரது உறவினர்கள் அனைவருமே சிறையில் வாடினர். அவரது மனைவி அவர்களும் சிறையில் இருந்தார். காவல்துறையினருடைய கொடுமையான அடக்குமுறையை சந்தித்த போதும் குடும்பத்தினர் விடுதலை போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டனர். ரஹமான் லூதியான்வி அவர்கள் ஜாமியத் உல் உலாமா இ ஹிந்த் அமைப்பில் முக்கியமான பணியாற்றினார். 1920 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் அறிவுரையின் பேரில் மஜ்லிஸ் இ அஹரார், தி சொசைட்டி ஆஃப் ஃப்ரீமேன் என்கிற அமைப்பை தொடங்கினார். மத்திய சட்டசபையில் பகத்சிங் குண்டுகளை வீசிய பிறகு மௌலானா லூதியான்வி பகத்சிங் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பான அடைக்கலத்தை கொடுக்க முன்வந்தார். பிரிட்டிஷாரின் கொடுமையான அடக்குமுறைக்கு பயந்து பலரும் தயங்கிக் கொண்டிருக்கையில் இந்த அரிய செயலை அவர் செய்தார். 1931 ஷாகி ஜமா மசூதிக்கு அருகில்
போலீசார், பிரிட்டிஷ் அதிகாரிகள் என 300 மேற்பட்டவர் முன்னிலையில் இந்திய கொடியை அவர் பறக்கவிட்டார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். பிரிட்டிஷ் அதிகாரிகள் லூதியானா ரயில் நிலையத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தனித்தனி தண்ணீர் பானைகளை ஏற்பாடு செய்தபோது இந்து முஸ்லிம் சீக்கிய ஆதரவு செயற்பாட்டாளர்களுடன் சென்று அப்பானைகளை அவர் உடைத்தெறிந்தார். அதனால் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டார். 1947 கொந்தளிப்பான சமயத்தில் நண்பர்களின் அறிவுரையின் பேரில் ஹபீப் உர் ரஹ்மான் அவர்கள் லூதியானாவிலிருந்து கிளம்பி டெல்லிக்கு சென்று அகதிகள் முகாமில் விரோதமான சூழ்நிலையிலும் பணிபுரிந்தார். முஸ்லிம் லீகின் பிரிவினை அரசியலை அவர் மறுத்தார். சொந்த ஊரான லூதியானாவிலேயே அவர் தங்கிவிட்டார். மௌலானா ஹபீப் உர் ரஹ்மான் லூதியான்வி விடுதலையிலும் மக்கள் சுதந்திரத்திலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். தனது இறுதி மூச்சு அடங்கும் வரை அவர் அதில் உறுதியாக இருந்தார். 1956 செப்டம்பர் மாதம் 2 அவர் காலமானார். அந்த மாபெரும் தேசியவாதிக்கு நமது வணக்கத்தை செலுத்துகிறோம்.